ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். பிஎன்ஒய்எஸ் படிப்பு பற்றி ரொம்ப நாளாக பேச்சே காணாமே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதற்கான ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வந்து நமக்கு, அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஒய்ஸ்க்கு ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் ஓசிக்கு 31% சீட்ஸ் இருக்குது. அப்ளிகன்ஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் 46 பேர், 194 மார்க்கில் ஆரம்பித்து 141 மார்க் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26.5% இடஒதுக்கீடு இருக்கு. 197 மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 93 மார்க் வரைக்கும், அந்த கட் ஆஃப் மார்க்னு போடுவாங்க இல்லையா, அது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. 876 பேர் டோட்டல் அப்ளிகன்ஸ். பிசிஎம் கேட்டகரிக்கு 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. 190 103 மார்க் வரைக்கும் எடுத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. டோட்டல் அப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிசி டிஎன்சிக்கு 20% ரிசர்வேஷன் இருக்கு. 194 மார்க்ல இருந்து 94.5 மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 529 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% இடஒதுக்கீடு இருக்கு. 192.91 மார்க்ல இருந்து 86 மார்க் வரைக்கும் வாங்கியிருக்கவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃப் 86 வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. 669 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3% இடஒதுக்கீடு. 190.50 79.75 மார்க் வரைக்கும் வாங்கினவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 128 பேர் மொத்தம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% சீட்டு, அதில் 184.28 மார்க்லேருந்து 103.5 மார்க் வாங்கினவங்க வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. மொத்தம் 30 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்ஸ் ரேஞ்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். சீட் அலாட்மெண்ட் வந்ததும் கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் ஃபார் பிஎன்ஒய்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இன் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி 2021-2022 மொத்தம் 15 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 15 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் என்னென்ன மார்க்கில் உள்ளவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது இதில் மொத்தம் 31 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த 31 பேரும் கேட்டகரி வைஸ் என்னென்ன மார்க்கில் என்ன பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமே இவங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெற்று சீட் அலோகேஷன் வந்து காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணும் இந்த கல்வியாண்டுக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் பிஎன்ஒய்எஸ்க்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ போயிருக்கு, கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.